ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹவு டு கெட் அ சாஃப்ட் சில்கி அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் ஓவர் நைட்டு தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் நைட்டில் இந்த மூணுத்தையும் செஞ்சு நம்மளுடைய ஹேரை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு மாதிரி, என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இதெல்லாம் வந்து எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு காம்போனண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, லைக் சீரமா, இல்லை ஷாம்புவா, இல்லை ஆயிலா, இல்லை வந்து ஹேர் மாஸ்கா, இதில் வந்துட்டு எதாக வந்து நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில். ஸோ ஆயில் மூலமாக தான் நம்மளுடைய ஹேரை வந்து இப்படி நான் சொன்ன இந்த ஸ்ட்ராங் சில்கி அண்ட் சாஃப்ட் ஹேரை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஹோம்மேடு ஹேர் ஆயில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என் தங்கச்சிக்கு, ஸோ நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்துட்டு இந்த எண்ணெயை நான் வந்துட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் கொடுத்து ட்ரையல் பார்த்தோம். பட் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு நாங்களே வீட்டில் ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்து சரௌண்டிங்ஸில் கொடுத்தோம். ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 to 8 லிட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயை வந்துட்டு நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 100 ml 100 ml வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஹேர் வந்து இந்த ஆயில் வந்துட்டு எல்லாருக்குமே அவங்களுடைய ஹேருக்கு வந்து கொடுத்துருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜெனியூனான ரிவ்யூஸ் தான், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இல்லைன்னா நமக்கே தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஸ்டில் இது நம்ம யூஸ் பண்ணனால, ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருந்தேன். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணனால நான் அப்போ தான் வந்துட்டு பார்த்து நம்ம சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணதில் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் நாங்கள் வந்து நிறைய ஆர்டிகல்ஸு, பிளாக்ஸு, ஆன்லைனில் வீடியோ கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து படித்து தான் வந்துட்டு இந்த ஆயில் பண்ணது. இந்த ஆயில் வந்து பெருசாக பார்த்திங்க அப்படின்னா நார்மலான தேங்காய் தான். ஸோ எங்கள் ஊரில் இந்த செக்கு என்ன கிடைக்கும், ஸோ அதில் வந்துட்டு ஒரு தேங்காய் வாங்கி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலோவேரா, கரிசலாங்கண்ணி, அப்புறம் ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் செம்பருத்தி, நெல்லிக்காய், கருவேப்பிள்ளை, வெந்தயம், ஸோ இந்த மாதிரி ஒரு 7 இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நாங்கள் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்துட்டு நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் ப்ராப்பர் ரேஷியோஸ் இருக்குது, அந்த ரேஷியோஸில் தான் பார்த்து இதை போட்டு அப்புறம் அதை நல்லா கொதிக்க வச்சு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்க எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆயிலை வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு டெய்லி காலைல குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிருந்தாலே போதும். ஸோ பட் ஈரமாக இருக்கும்போது தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் தலையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் தேய்க்க ஆரம்பிங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை தலைக்கு தேய்ச்சிட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் டைம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு தலையை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு, நார்மல் எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் குளிக்கிறதுக்கு, நல்லெண்ணெய் அந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக இந்த எண்ணெயை நீங்கள் வந்துட்டு தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி இந்த எண்ணெயை நீங்கள் வந்துட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், சில்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு முரடாக தான் இருக்கும், ரஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் இப்படி பிடிச்சி இழுத்தாலாம் நான் பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு அந்த நிறையா முடி அப்படி கையில் வரும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து முடி கையில் வரதில்லை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரே ஹேரையும் வந்துட்டு இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுது. ஏன்னா கருவேப்பிள்ளை இருக்குது, அப்புறம் ஆவாரம்பூ இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்கிறனால நம்மளுடைய ஹேரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா பெட்டராக பார்த்துக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த கருவேப்பிள்ளை, ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலோவேரா, ஸோ இதை இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்துட்டு ரொம்பவே நல்லா கிரே ஹேரில் வந்து பாதுகாக்குது. ஸோ சாஃப்டாக இருக்குது, சில்கியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஆலோவேரா எல்லாருக்குமே தெரியும், ஸோ ரொம்ப சில்கியாக இருக்கும், நம்ம ஹேரை வந்து சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஹேர் ஆயிலில். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணி பெனிஃபிட்டாக இருக்கும், ப்ளஸ் இதை நான் இப்போது சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம் நாங்கள். ஸோ இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கின் கேர் ருட்டீன்ஸு இதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் நம்ம வீடியோஸ் நம்ம வந்துட்டு வரிசையாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்துட்டு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த ஆயிலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.